சிவஸ்வரூபே நம விஷ்ணுவாக நம விஷ்ணுபக்தாய நம குந்தேந்திரதாய நம சக்கரபாணிதராய நம நாகாரய நம நாகபூஷணாய நம விஷஜிக்யாய நம வித்யானதாய நம புவனஸ்தாத்ரே நம பூஷணாய நம ஸ்ரீமதே நம பக்ஷிணே நம ஸ்ரீமதே நாராயணாய நம பக்ஷிராஜ வரம் பிரம்மணே நம பக்தாபீஷ்ட வரப்பிரத ஸ்வாமினே நம பக்ஷிராஜ் பேரு, கல்கருட் பேரு, வைணதே பேரு. மத்த ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளில வாகனம், இங்க கல்லால வாகனமா இருக்க. வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனில இங்க தாயார் இருக்கிறதாகவும் இந்த தாயாரை பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமியை இட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தியா இருக்க. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தைக்கா பதவி உயர்வுகள், வியாபார அபிவிருத்தி, நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்ஷி தோஷங்களை பொறுத்து பண்ணார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமையில ஏழு வியாழக்கிழமை இங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை இந்த இடத்துல பொறுத்து பண்ணி கொடுக்கிறார். வருஷத்துல ரெண்டு முறை இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் நாலு பேர், நாலு பேர் தூக்கும் போது வெயிட் இருக்காது, அப்புறம் எட்டு வாரையை சேர்த்து பதினாறு, முப்பத்தி ரெண்டு, அறுபத்தி நாலு பேர் தூக்குறது. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி நூத்தி இருபத்தி எட்டு பேர் சப்பரத்தில் வச்சு எடுப்பாங்க. கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல கல்லால வாகனம் முக்கியம் கருட பகவான். இப்பதான் போன வியாழக்கிழமைதான் கருட சேவை முடிஞ்சது. நம்ம எதிர்பார்க்கிற கருட சேவை மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்கும். பிரார்த்தனைகள்லாம் அவருக்குதான். ஒன்பது பாம்பு இருக்கு, கிரீடத்துல காதுல ரெண்டு, தோல்ல ஒண்ணு, மார்பல ரெண்டு, கையில இடுப்புல கத்திலேனு ஒன்பது பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பொறுத்து பண்ணி கொடுக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. தூவாய புள்ளூர்ந்து வந்து துறவேழன் மூவாமல்கை முதலை துடித்தான் தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாழ்வானை நரையூரில் கண்டனின் இங்க கருடனை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. ரொம்ப வளப்பிரசாதி பிரார்த்தனா மூர்த்தியா இருக்கார். தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹே தன்னோ கருட பிரஜோதயா.